திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் பெரிய காலனி பகுதியைச் சேர்ந்தவர் அருள்தாஸ் மனைவி 45 வயது மல்லிகா. இவர் கணவரை இழந்து மகன் மகளுடன் வசித்து வந்தார். இவர் கடந்த 10 ஆண்டுகளாக திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதியில் கட்டட உதவியாளராக வேலைக்கு சென்று தனது குழந்தைகளை கவனித்து வந்துள்ளார். இந்நிலையில் மல்லிகா கடந்த 24ஆம் தேதி வழக்கம்போல் காலை திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து அம்பத்தூர் நோக்கி வேலைக்கு செல்ல நடைமேடை 4 காத்திருந்தார். அப்போது திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து சென்னை நோக்கி சென்ற மின்சார ரயிலில் ஏற முயன்றபோது தவறி விழுந்து நடைமேடை ரயில் பெட்டிக்கு இடையே உடல் சிக்கிக் கொண்டு உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அவர் உடலை மீட்ட திருவள்ளூர் ரயில்வே இருப்பு பாதை போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அவர் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவருடைய சொந்த கிராமமான திருப்பாச்சூர் பெரிய காலனியில் உள்ள அவர் வீட்டில் வைத்தனர். பின்னர் அவர் உடலுக்கு கிராம மக்கள் உறவினர்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் சுடுகாட்டுக்கு கொண்டு சென்று கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் செய்தனர். உடலை அடக்கம் செய்த 2 தினங்களுக்கு பிறகு உயிரிழந்த மல்லிகா எதிர்வீட்டில் வசிக்கும் ராபர்ட் என்பவர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சியை பார்த்து அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த சிசிடிவி கேமராவில் கருப்பு நிறமாக ஒரு உருவம் தெருவில் உலவுவது பதிவாகி உள்ளதை பார்த்துள்ளனர். அது உயிரிழந்த மல்லிகா ஆவி என்றும் அது வீட்டுக்குள் நுழைந்து வெளியே வருவது போல பதிவாகி இருப்பதாகவும் கூறி அந்த பகுதி மக்கள் பீதி அடைந்துள்ளனர். நள்ளிரவு நேரத்தில் மல்லிகை பூ வாசனை வீசுவதாகவும் கொலுசு சத்தம், வீடுகள் அருகே பெண்கள் நடப்பது போன்று செருப்பு சத்தம் கேட்பதாகவும் கூறுகின்றனர். மேலும் நள்ளிரவில் கண்ணீர் விட்டு அழுவது போன்ற சத்தம் கேட்பதாகவும் அந்த நேரத்தில் தெருநாய்களும் குறைப்பதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதனால் கிராம மக்கள் பகல் நேரத்திலும் பயந்து போய் வீட்டில் முடங்கி இருப்பதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. கேமராவில் சிலந்தி வலை அல்லது தூசி படிந்ததால் அல்லது பூச்சி போன்றவற்றால் ஏற்படும் காட்சிகள்தான் அதில் பதிவாகி உள்ளதாகவும் சமீபத்தில் மல்லிகா உயிரிழந்ததால் அதை பார்த்து பயந்து மக்கள் கற்பனை செய்து கொள்வதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இது தொடர்பாக அரசு சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.